நம்ம எப்படி ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம், ஒரு சேவிங்ஸ் பண்றோமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம லைஃப் இன்சூரன்ஸ்க்கு கண்டிப்பா கொடுக்கணும். லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா 6 types ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. இதுதான் மேஜர் டைப் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாலிசி வந்து சூட்டபிளா இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு நான் டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே நேரத்துல நீங்க லைஃப் இன்சூரன்ஸ்ல உங்களுக்கு வந்து 6 benefits நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 6 benefits தான் வந்து மேஜர் பெனிஃபிட்ஸ். இந்த 6 காரணங்களுக்காக வந்து நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கலாம். நீங்க வந்து ஒரு ஃபேமிலி மெம்பரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா இந்த 6 காரணங்களுக்கு பேஸ் பண்ணி நீங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க எடுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட பேர் ஜீவராஜ், நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். என்னோட சேனல்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து ரெகுலரா நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி 6 benefits என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து ப்ரொடெக்ஷன், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிற நபர் அவருக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆகுது அப்படின்றப்ப இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து லம்சம் அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணுவாங்க. அந்த பாலிசி எடுக்கும்போது அவர் வந்து எப்படி அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரோ அதை பேஸ் பண்ணி செட்டில் பண்ணுவாங்க. இப்போ லம்சம் அமௌண்ட்டா வேணும் அப்படின்னா அது மாதிரி செட்டில் பண்ணுவாங்க. இல்லை மந்த்லி பே அவுட்டா வேணும், இல்லை ஆனுவல் பே அவுட்டா வேணும், இல்லை ஹாஃப்லி பே அவுட்டா வேணும் அப்படின்னா அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ பாலிசி எடுக்கும்போது அவங்க பாலிசி எடுக்கிற அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில அவங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணிருந்தாங்களோ அதை வந்து அவங்க செட்டில் பண்ணுவாங்க. ரெண்டாவது பெனிஃபிட் வந்து அந்த ஃபேமிலியில ஏதாவது லோன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த லோன்ஸை வந்து அவங்க ரீபேமெண்ட் பண்றதுக்கு இந்த லைஃப் இன்சூரன்ஸ் செட்டில்மெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் லோன் எடுத்திருக்காங்க, ஹவுசிங் லோன் எடுத்திருக்காங்க, இல்ல கார் லோன் எடுத்திருக்காங்க, இல்ல பிசினஸ் லோன் எடுத்திருக்காங்க, மார்க்கேஜ் லோன் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில ஏர்ன் பண்ற மெம்பர் வந்து இல்ல அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து செட்டில் பண்ற அமௌண்ட்ல இருந்து அந்த லோனை நீங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு, டெப்ட்ஸை வந்து நீங்க அடைக்கிறதுக்கு, உங்களோட கடனை வந்து அடைக்கிறதுக்கு வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் செட்டில்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்பா இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான பெனிஃபிட்னு சொல்லலாம். மூணாவது பெனிஃபிட், சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ் அண்ட் மேரேஜ் எக்ஸ்பென்ஸை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த லைஃப் இன்சூரன்ஸ் செட்டில்மெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஏர்னிங் மெம்பர் இருக்காரு அப்படின்னா இப்போ குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, இப்போ சம்பாரிச்சு அவங்க வந்து படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. சப்போஸ் அவங்க இல்லை அப்படின்னா அவங்களோட படிப்பு வந்து நின்று போயிடும். ஸோ நம்ம ஒரு கரெக்டான ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த பாலிசியிலேருந்து வரக்கூடிய செட்டில்மெண்ட்டை வச்சு அந்த குழந்தைங்களை தொடர்ச்சியாக படிக்க வைக்கிறதுக்கு, ஒரு நல்ல உயர்கல்வி படிக்க வைக்கிறதுக்கு, மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கொடுக்குற செட்டில்மெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். நாலாவது பெனிஃபிட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்து நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எக்ஸ்ட்ராவா நமக்கு என்ன கவரேஜ் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லாஸ் ஆஃப் இன்கம் கவரேஜ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா சப்போஸ் அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கிறவரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால, ஒரு மெடிக்கல் இல்னஸ்னால, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வேலை போகாம ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து வீட்டில் இருக்காரு அப்படின்னா அந்த இன்கம் லாஸ் ஆஃப் இன்கம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ரீப்ளேஸ் பண்ணி அவங்க வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 6 மாசம் அவருக்கு வந்து வேலைக்கு போக முடியல, அவரால் சம்பாதிக்க முடியல அப்படின்னா அந்த 6 மாசத்துக்கு தேவையான இன்கம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து கொடுப்பாங்க. 5வது பெனிஃபிட் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ். இது வந்து ஒரு அடிஷனல் கவரேஜ். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட கிரிட்டிக்கல் இல்னஸ் டிசீஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல. அந்த டிசீஸ்னால பாதிக்கப்பட்டாரு அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஒரு செட்டில்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி பெர்மனன்ட் டிசபிலிட்டி, டெம்பரரி டிசபிலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கை ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருச்சு, கால் ப்ராப்ளம் ஆயிருச்சு, ஏதாவது ஒரு ஆர்கன்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து அவங்க வந்து அந்த லாஸ்ட் தகுந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து பணம் வந்து செட்டில் பண்ணுவாங்க. 6th benefit வந்து டாக்ஸ் பெனிஃபிட். இப்போ வந்து இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் எந்த பாலிசி எடுத்தாலும் நீங்கள் வந்து டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அந்த வருஷத்துக்கு நீங்கள் வந்து டாக்ஸ் கட்டும்போது இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் கட்டின ப்ரீமியத்தை வந்து நீங்கள் ரெசிப்டை காட்டிட்டு அதுக்கு வந்து டாக்ஸ் வந்து டிடக்ஷன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நம்ம பே பண்ணி நமக்கு கிடைக்க போகிற மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் வந்து கிடையாது. இப்போ வந்து ஒரு பல்க் அமௌண்ட் நமக்கு வருது. இப்போ ஒரு 25 வருஷம் நீங்கள் ஒரு பாலிசிக்கு ப்ரீமியம் கட்டியிருக்கீங்க, 25 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த பல்க் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம். இப்போ 6 types ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி பார்க்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது வந்து ஒரு பியூர்லி ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ நீங்கள் கம்மியான ப்ரீமியம்ல அதிகமான இன்சூரன்ஸ் கவரேஜ் வேணும் அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் தான் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ வந்து ஒரு 20,000 ப்ரீமியம் கட்டினாலே வந்து 1 crore மேலே கவரேஜ் வந்து கொடுப்பாங்க. யங் ஏஜ்ல நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரீமியம் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலி மெம்பரா இருக்கீங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு
பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து எண்டோமென்ட் பாலிசி. எண்டோமென்ட் பாலிசின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட பாலிசி டேர்முக்கு வந்து நம்ம ரெகுலராக ப்ரீமியம் வந்து பே பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 25 வருஷம் நீங்கள் பே பண்ணிட்டே இருக்கீங்கன்னா 25 வருஷம் கழிச்சு நீங்கள் கட்டின ப்ரீமியத்துக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு ஒரு போனஸோட வந்து ஒரு பல்க் அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணுவாங்க. அந்த 25 வருஷம் ப்ரீமியம் கட்டுற அந்த பீரியடில் அந்த பாலிசி எடுத்த நபருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது, ஏதாவது ஒரு டெத் ஆகுறாரு அப்படின்னா அவருக்கு இன்சூரன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து ஃபேமிலிக்கு வந்து அவங்க வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து பல்க் செட்டில்மெண்ட்டாவோ இல்லை வந்து மந்த்லி பே அவுட்டாவோ அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க செட்டில் பண்ணுவாங்க. தேர்ட் டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து யூலிப் பாலிசின்னு சொல்லுவாங்க, யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் பிளான். இப்போ வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 இயர்ஸ் இந்த பாலிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இந்த நீங்கள் கட்டுற ப்ரீமியத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அதே நேரத்துல அவங்க வந்து ஒரு அக்ரீட் அமௌண்ட் இப்போ வந்து ஒரு சம் இன்சூர்டுக்கு வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ யூலிப் பாலிசி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் வந்து கிடைக்குது, இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷனும் கிடைக்குது, அதே நேரத்துல வந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வந்து நீங்க பண்றதுக்குரிய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃபோர்த் டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து மணி பேக் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து குறிப்பிட்ட இன்டர்வெல்ல வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸாக இருக்கும். இப்போ வந்து யூலி பாலிசியில் எப்படி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இதில் இருக்காது. இதில் வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக போட்டுருவாங்க, இத்தனை பர்சன்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றத போட்டுருவாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு 1 தடவையோ இல்லை 5 வருஷத்துக்கு 1 தடவையோ உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த பாலிசியிலேருந்து உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு அக்ரிமெண்ட்லேயே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பாலிசி உங்களுக்கு நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட இன்டர்வெல்லையும் வந்து ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பாலிசியில் வந்துட்டே இருக்கும். அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சம்மன்ஷியோட உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து இந்த பாலிசியில வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஃபிஃப்த் டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. இது பொறுத்தளவுக்கு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டேர்ம் இன்சூரன்ஸை விட இது வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான இன்சூரன்ஸா இருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கவரேஜ் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் அதிகமாக கிடைக்கும். ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பாலிசி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இப்போ ப்ரீமியம் வந்து நீங்கள் ரொம்ப ஹையாக பே பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து பென்ஷன் பிளான். பென்ஷன் பிளான் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து எந்த ஏஜில் ரிட்டையர் ஆகுறீங்க அப்படின்றத பிளான் பண்ணி இந்த பாலிசி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பாலிசியிலிருந்து உங்களுக்கு நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இயர்லி பே அவுட்டாவோ இல்லை வந்து மந்த்லி பே அவுட்டாவோ பென்ஷன் மாதிரி உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு பென்ஷன் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் 20 வருஷத்துக்கு வேணுமா 30 வருஷத்துக்கு வேணுமா அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரீமியம் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பேசி இந்த பிளான் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளான்ஸும் இருக்குது. நம்ம டிஸ்கஸ் பண்ண லைஃப் இன்சூரன்ஸோட இந்த 6 பெனிஃபிட் அண்ட் 6 டைப்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமா எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைஃப் இன்சூரன்ஸ் சம்பந்தமான ரெக்யர்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 45 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு மேலே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ஆல் டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் ஹெல்த் இன்சூரன்ஸ் வரைக்கும் நான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் சம்பந்தமா ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தமா உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, என்ன வாட்ஸ்அப்ல வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நீங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப நீங்க ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும். நீங்க வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு நல்ல பாலிசி நீங்க சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஐ ஓப்பனரா இருந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா.